நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுடைய நேற்றைய வழக்கில் ஒரு புதிய திருப்பு முனையாக ஆசிரியர் தகுதி தேர்வு 2013 வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு பணி வழங்கிவிட்டு அதன் பிறகு மீதி ஆசிரியர்களை கொண்டு ஆசிரியர் நியமன தேர்வு நடத்தி பணி வழங்கலாம் சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷன் ஆனது சேர்த்து நேற்றைய வழக்கில் வந்ததாக தகவலானது பரவி கொண்டிருக்கிறது. அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல், ஏன்னா ஏற்கனவே அரசின் சார்பாக நியமன தேர்வு என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. போட்டித் தேர்வர்களின் சார்பாக வந்து எங்களுக்கு டிஇடி மதிப்பெண்ணை வச்சு தான் போடணுங்கிற இந்த வாதத்தில் இந்த ரிட் பெட்டிஷனையும் சேர்த்து கொடுத்ததாக தகவல் வெளியாகிறது. அதனை குறித்த வழக்கறிஞரின் முழுமையான விளக்கம். 2/6/2023 ஜட்ஜ்மெண்ட் படி இன்டெரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அப்சர்வேஷன் இருந்தது. இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஸோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அது சம்மந்தமான கண்டெம்ப்டோடு சேர்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஏன்னா டெரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கான்செப்டே இப்போ தான் வருது, இவ்வளோ வருஷம் கழிச்சு. ஸோ 2013 டெட் பாஸ் பண்ணி சிவி கம்ப்ளீட் பண்ண அத்தனை பேர், இந்த ஜியோ வந்து 149 ஜியோ காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஜியோ வந்து இட் இஸ் டேட்டட் 2017-2018. அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண அத்தனை பேரும் சிவி கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணி அவங்கெல்லாம் அந்த சில பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அந்த மெத்தட் தான் கரெக்டுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு கூட ஒரு 10 இயர்ஸாக வந்து நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு ஈவன் 2018 அப்புறமும் கவர்மெண்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்லை எதுவுமே வைக்கலை. அதனால் எந்த செலெக்ஷனும் பண்ணாததுனால இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களோட செலெக்ஷன் வந்து அப்போவே அந்த பேசிஸ்லேயே வந்து அந்த முன்னாடி செலெக்ஷன் பண்ண பேசிஸே கவர்மெண்ட் வந்து ரெண்டு மெத்தட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணி அந்த ரெண்டு மெத்தடுமே சேலஞ்ச் பண்ணி ஃபைனலாக வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அவங்க அதை கரெக்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களே அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க 3வது மெத்தடாக தான் காம்படிட்டிவ் எக்ஸாமை கொண்டு வராங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே சட்டப்படி கரெக்டாக தப்பான்ற பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்க, எப்படி வைக்க போகிறாங்க, எந்த பேசிஸில் வைக்க போகிறாங்க, அப்போ டெட் மார்க்ஸுக்கு வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா. டெட் தான் சொல்லியிருக்காங்க NCTE, தே நெவர் மென்ஷன்ட் அபவுட் எனி அதர் மெத்தட். ஸோ அதை வந்து சைட்லைன் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸாம் வைக்கிறதே கரெக்டாக தப்பான்னு ஒரு சட்டப்படி ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது இவங்க வந்து 10 வருஷமாக எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நாங்கள்லாம் சில பேர் கொஞ்சம் ஏஜ் பார் கூட ஆகிட்டோம். இந்த ஸ்டேஜில் இன்னொரு எக்ஸாம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வருஷம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைங் ஃபார் டெட், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பிஎட்காக படிக்கிறவங்க, இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக SGT அண்ட் BT அசிஸ்டண்ட்டுக்கு படிக்கிறவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. அப்போது இந்த ஸ்டேஜில் காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறது சட்டப்படி பல விஷயத்துல வந்து அது அடிபடுது. இதெல்லாம் சொல்லி மெயினா இந்த ஸ்டேஜ்ல நாங்க என்ன சொல்ல வரோம்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் போய் இந்த எங்களோட ரைட்ஸை பற்றி ரொம்ப விஜிலண்ட்டாக இருந்து டைம் டு டைம் கோர்ட்டை அப்ரோச் பண்ண நாங்கள் சிவியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற எங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ்னால் எப்படின்னா நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எங்களுக்கு வைக்காதீங்க, எங்களுக்கு வந்து எங்களோட டெட் மார்க்ஸ் படியும் டெட் சீனியாரிட்டி படியோ இல்லை நாங்கள் சிவி கம்ப்ளீட் பண்ண அடிப்படையில் எங்களுக்கு வந்து வேலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் போட்டிருந்தோம். அதே கிளாரிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ரிப்பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக, ஏன்னா கிளாரிஃபிகேஷன்றது வெறும்னா அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் மட்டும் இல்லாமல் இது வந்து டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் இதில் என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும் வித்தவுட் கன்சிடரிங் அஸ் யூனோ வித்தவுட் இன்சிஸ்டிங் ஆன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்றதை கிளாரிஃபை பண்ணி நாங்கள் டீட்டெயில்டாக வந்து ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ அது இன்றைக்கி தான் வந்தது. அதெல்லாம் வந்து அது எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட் டீட்டெயில்டாக ரிப்ளை கொடுக்கணும். ப்ளஸ் வந்து இருக்கிறதே டோட்டலாக வந்து ஒரு ஒன்லி அ ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பெட்டிஷனர்ஸ் ஹூ ஹாவ் பீன் வெரி விஜிலண்ட் அபவுட் தியர் ரைட்ஸ் ரைட் ஃப்ரம் 2013. இவங்களுக்கு மட்டும் வந்து நீங்கள் எக்ஸெப்ஷனாக கொடுத்து இவங்கள மட்டும் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாருக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்தலாமேன்ற மாதிரி பெஞ்ச் வந்து அவங்கள கேள்வி கேட்கும்போது அது இப்போதைக்கு முடியாதுன்ற மாதிரி தான் அவங்களோட அப்ரோச் இருந்தது. ஆனாலும் இதுக்கு வந்து ரிட்டனில் ரிப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லி தே ஹவ் போஸ்டட் த மேட்டர் ஆன் 27th.